அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள். அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள். சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்து பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடி. பல்லவர் கல்வெட்டுகளிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் தொடங்கிய இவ்வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது. திருந்திய வடிவமும் பெற்றது. கல் இலக்கியமாகவும் அமைந்தது. 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 விதைநெல் கவிதை பேழை. 2ஆம் ராசராச சோழனின் மெய்கீர்த்தி. 1ஆம் ராசராசன் காலந்தொட்டே மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகளே மெய்கீர்த்திகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட 2ஆம் ராசராச சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி பாடமாக உள்ளது. இம்மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. இவருடைய மெய்கீர்த்திகள் 2. அதில் 1 91 வரிகளை கொண்டது. அதன் 16 முதல் 33 வரையிலான வரிகள் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. இப்பாடப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்விக் கழகத்திலிருந்து பெறப்பட்டது. பாடலும் பொருளும் அறிவோம். இந்திரன் முதற் திசாபாலர் என்மரும் ஒருவடிவாகி வந்தபடியென நின்று மனு ஆணை தனி நடாத்திய இந்திரன் முதலாக திசைபாலகர் 8 பேரும் ஓர் உருவம் பெற்றது போல் ஆட்சி செலுத்தினான் சோழன். படியானையே பிணிப்புண்பன. அவன் நாட்டில் யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுவன, மக்கள் பிணிக்கப்படுவது இல்லை. வடிமணி சிலம்பே அரற்றுவன, சிலம்புகள் மட்டுமே புலம்புகின்றன, மக்கள் புலம்புவது இல்லை. செல்லோடையே கலக்குண்பன, ஓடைகள் மட்டுமே கலக்கமடைகின்றன, மக்கள் கலக்கமடைவது இல்லை. வருணலே சிறைப்படுவன, புனல் மட்டுமே அடைக்கப்படுகின்றது, மக்கள் அடைக்கப்படுவது இல்லை. மாவே வடுப்படுவன, மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன, மக்கள் வடுப்படுவது இல்லை. மாமலரே கடியவாயின, மலர்கள் மட்டுமே பறிக்கப்படுகின்றன, மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுவது இல்லை. காவுகளே கொடியவாயின, காடுகள் மட்டுமே கொடியனவாய், அதாவது கொடி உடையனவாய் உள்ளன, மக்கள் கொடியவராய் இல்லை. கள்ளுண்பன வண்டுகளே, வண்டுகள் மட்டுமே கள், அதாவது தேன் உண்ணுகின்றன, மக்கள் கள் உண்பது இல்லை. பொய்யுடையன வரைவேயே, மலை மூங்கில் மட்டுமே உள்ளீடு இன்றி வெறுமையாய் இருக்கின்றது, மக்களிடையே வெறுமை இல்லை. போர் மலைவன எழுகழனியே, வயலில் நெற்கதிர்கள் மட்டுமே போராக எழுகின்றன, வேறு போர் நாட்டில் இல்லை. மையுடையன நெடுவரையே, நீண்ட மலைகளே இருள் சூழ்ந்திருக்கின்றன, நாட்டில் வறுமை இருள் இல்லை. மருளுடையன இளமான்களே, இளமான்களின் கண்களே மருள்கின்றன, மக்கள் கண்களில் மருட்சி இல்லை. கயற்குலமே பிறழ்ந்தொழுகும், குளத்து மீன்களே பிறழ்ந்து செல்கின்றன, மக்கள் நிலை பிறழ்வது இல்லை. கைத்தாயரே கடிந்தொறுப்பார், செவிலித்தாயரே சினம் காட்டுவர், வேறு யாரும் சினம் கொள்வது இல்லை. இயற்புலவரே பொருள் வைப்பார், புலவர் மட்டுமே பாட்டில் பொருளை பொதிந்து வைப்பார், மக்கள் யாரும் பொருளை மறைத்து வைப்பது இல்லை. இசைப்பாணரே கூடஞ்செய்வார் என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டின் இயல்பு இதுவென. இசைப்பாணரே தெருவில் கூடி ஆடி பாடுவர், தேவையற்று வேறு யாரும் அவ்வாறு செய்வதில்லை. ராசராசன் காக்கும் திருநாட்டின் இயல்பு இது. இன்று காவல் நெறி பூண்டு நெறியல்லது நினையாது. 2ஆம் ராசராச சோழன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான். தந்தையில்லோர் தந்தையாகியும் தாயரில்லோர் தாயராகியும், தந்தை இல்லாதோருக்கு தந்தையாய் இருக்கின்றான், தாய் இல்லாதோருக்கு தாயாய் இருக்கின்றான். மைந்தரில்லொரு மைந்தராகியும் மண்ணுயிர்கட்கு உயிராகியும்,
மகன் இல்லாதோருக்கு மகனாக இருக்கின்றான், உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருக்கின்றான். விழி பெற்ற பயன் என்னவும், மெய் பெற்ற அருள் என்னவும், மொழி பெற்ற பொருள் என்னவும், முகம் பெற்ற பணுவல் என்னவும், விழி பெற்ற பயனாகவும், மெய் பெற்ற அருளாகவும், மொழி பெற்ற பொருளாகவும், புகழ் பெற்ற நூல் போலவும் திகழ்கின்றான். எத்துறைக்கும் இறைவன் என்னவும் யாஞ்சை, புகழ் அனைத்திற்கும் தலைவனாகி யாதும் புரிகின்றான். இவ்வாறு இரண்டாம் இராசராச சோழனின் மெய்கீர்த்தி அவனது நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. அன்பார்ந்த மாணவர்களே, மெய்கீர்த்திகள் பற்றியும் இரண்டாம் இராசராச சோழனின் ஆட்சி சிறப்பையும் நாட்டு வளத்தையும் தெரிந்து கொண்டீர்கள். உங்கள் ஊரில் உள்ள பண்டைய வரலாற்று சின்னங்களின் ஒளிப்படங்களை திரட்டி படத்தொகுப்பு ஒன்றை உருவாக்குங்கள். அதை பற்றி உங்கள் வகுப்பு தோழர்களிடையே கலந்துரையாடுங்கள். நன்றி, வணக்கம்.